سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சாம்பியங்களில் உள்ள ஒருவரான இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இவர்கள் பஸ்ராவிலே பிறந்து பஸ்ராவிலேயே வஃபாத்தானார்கள். இவருடைய தந்தை பாட்டனார் சஹாபிகள் ஆவார்கள். இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அரபுலகம் எவ்வாறு கூறுகின்றது என்றால், யாராவது அறிவார்ந்த முறையில் பேசினால் இவருக்கு பெரிய இயாஸ் நினைப்பு என்ற அளவுக்கு இயாஸ் அறிவாற்றலிலும் சமயோசிதத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார்கள். அறிவாற்றலுக்கு அடையாளமாகவே எப்படி கொடை வள்ளலுக்கு சாத்தியம் தாயே சொல்வார்களோ, அதுபோன்று அறிவாற்றலுக்கு அடையாளமாக இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய அளவிற்கு சிறந்த அறிவும் சமயோசித யுக்தியும் உள்ளவர்களாக வளர்ந்தார்கள். சிறு வயதிலே அவருடைய தந்தை அரபி எழுத படிப்பதற்கான ஒரு மதரசால ஒன்றே சேர்த்தாங்க. அதுக்கு பேரு குத்தாப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம மக்தப்னு சொல்ற மாதிரி. அந்த இந்த எழுதி படித்தக்கூடியவர் ஆசிரியர் வந்து யூதர். அரபியை எழுதுவதற்கு படிச்சு கொடுக்கிறது தானே, குரானை படிச்சு கொடுக்கறது இல்ல. ஆனால் அவர் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பற்றியும் லேசா விமர்சிச்சு, நிறைய பேர் யூதர்கள் தான் அங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் தான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, விமர்சிப்பார் அவர். இவருக்கு 5 வயதுதான், இயாஸ் ரஹ்மத்துல்லாஹிக்கு 5 வயசுதான். அப்ப அவர் சொல்றாரு, ஆசிரியர் சொல்றாரு, சொர்க்கத்திற்கு செல்வார்களாம், சொர்க்கத்திலே உணவும் உண்பார்கள், ஆனால் மலஜலம் கழிக்க மாட்டார்கள் சொல்ற இந்த முஸ்லீம்களை பற்றி உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? அதாவது சொர்க்கத்துல நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் கழிவாக வெளியாகாதுங்கிறது தான் நம்மளுக்கு இது. அதான் அவர் எடுத்துரைக்கிறார், எப்படி சாப்பிடணும், சொர்க்கத்தில் உள்ள உணவை சாப்பிட்டுட்டு மலஜலம் கழிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களை பற்றி உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையான்னு கேட்ட உடனே 5 வயது இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள உணவு சாப்பிட்ட அனைத்தும் கழிவாக வெளியாகிறதான்னு கேட்டாங்க. அப்ப ஆசிரியர் சொன்னாரு, இல்ல அனைத்தும் கழிவாக அல்ல, சிலதை உடல் என செய்து சத்தாக தன்னுடைய உடலோடு ஏற்றுக்கொள்கின்றது. அப்போ இயாஸ் சொன்னாரு, இப்ப இந்த உலகத்தில் உள்ள உணவுலேயே சிலது உடலோடு தங்கிக் கொள்ளுகிறது என்றால், சொர்க்கத்தில் உள்ள உணவு அனைத்துமே உடலுக்கு தேவையான சக்தியாக உடலுக்கு மாறுறதுல உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை இருக்கிறது என்று மடக்கினார். ஆசிரியரே வாயடைத்து போனார். இதே கேள்வியை அந்த நினைவூற்றுதலுக்காண்டி சொல்லும் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சொர்க்கத்தில் மட்டும் எப்படி சாப்பிட முடியும், சாப்பிட்டவுடன் அது வெளியாகவில்லை என்று சொன்ன பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தைக்கு தாயினுடைய கொப்பல் குழந்தையினுடைய கொப்பல் வழியாக உணவு போகிறது, அதற்காக தான் அந்த தொப்புள் கொடியே. அப்ப அந்த குழந்தைக்கு உணவு போகும்பொழுது குழந்தை தாயின் கர்ப்பத்தில் மலஜலம் கழிப்பதில்லை, சொர்க்கம் தாயின் கர்ப்பம் மாதிரி என்று நாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய விளக்கத்தையும் நாம் ஞாபகப்படுத்துறோம். இப்படி இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சின்ன வயதிலேயே இந்த பதில அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் சிறந்து விளங்கி மிகவும் ஹதீஸ் கலைகளிலும் குர்ஆனுடைய தஃப்ஸீர்களையும் இவங்க சிறந்து விளங்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் தான் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. பஸ்ராவுக்கு ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று பஸ்ராவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுறாங்க. அதுல 2 பேரை அவங்க குறிப்பிடுறாங்க.
உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களுடைய ஆட்சியிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் பூராவே ஒன்று அறிவாற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அவுலியாக்களாக இருப்பாங்க. அப்படி உள்ள ஆட்களை தான் அவங்க தேர்ந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்ப உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் ரெண்டு பேரை நீதிபதியாக, ரெண்டு பேரை சொல்றேன், அந்த ரெண்டு பேர்ல ஒருவரை நீங்கள் நீதிபதியாக்குங்க, அது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி அங்க உள்ள கவர்னருக்கு கடிதம் எழுதினார். ஒன்று இயாஸ் ரஹமத்துல்லாலை, இன்னொன்று காசிம் ரஹமத்துல்லாலை. அவர்களும் சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்கள். எனவே ரெண்டு பேரையும் கூட்டு கவர்னர் பேசுகின்றார். உண்மையிலே அறிவாற்றல் உள்ளவர்களும் அவுலியாக்களும் பதவியை விரும்ப மாட்டாங்க. எனவே ஐயா சொல்கின்றார், என்னை விட காசிம் தான் சிறந்தவர், அவரை நீங்க பதவியில் அமர்த்துங்க, எனக்கு வேண்டாங்கிறாங்க. காசிம் சொல்றார், என்னை விட ஐயாஸ் தான் அறிவாற்றல் சிறந்தவர், எனவே அவரை நீங்கள் பதவியில் அமர்த்துங்கள் என்று சொல்கிறார். இப்படி இருந்தபோது கவர்னர் குழப்பத்தில் இருக்கிறார். அப்பொழுது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்களும் இப்னு சீரின் அவர்களும் மக்காவில் இருக்கிறாங்க. இவங்க பஸ்ராவிலையில இருக்கிற ஈராக்கிலையில இருக்கிறாங்க. அப்ப இயாஸ் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, அப்போ ஹசன் பஸ்ரியும் இப்னு சீரனும் மிக சிறந்தவர்கள் என்பது பிரபலியமானது, அந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்டு பாருங்க, எங்க ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவர் என்று இயாஸ் சொல்றார். ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கும் காசிம தெரியும், இயாஸ் தெரியாது. எனவே அந்த ரெண்டு பேரும் காசிமை தான் முன்னிலைப்படுத்துவார்கள் என்பதற்காக அவர் அப்படி சொல்றார். உடனே காசிம் அதை விளங்கிக்கிட்டார். விளங்கிட்டு சொன்னாரு, அந்த ரெண்டு பேர்கிட்ட அனுப்ப வேண்டாம், என்னை விட இயாஸ் தான் சிறந்தவர். அப்படி நான் சொல்றது பொய்ன்னு சொன்னா ஒரு பொய் சொல்றவரை நீங்க காலியா நியமிக்கக்கூடாது. கவர்னர்கிட்ட பேசுற, இயாஸ் தான் சிறந்தவர், நான் சொல்றது பொய் என்றால் பொய் சொல்லக்கூடிய என்னை காலியாக நியமிக்கக்கூடாது, உண்மை என்றால் அவர் தான் சிறந்தவர் என்று சொன்னவுடன் கவர்னர் வேற வழி இல்லாம இயாசையே நீதிபதியாக நியமிச்சிட்டாங்க. நீதிபதி பொறுப்பு ஏற்றவுடன் கிடப்பில் கலந்த, நிலுவையில் கலந்த 70 வழக்குகளுக்கு தீர்ப்பை வழங்கினார்கள் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள். அவர்களிடத்திலே ஒரு வழக்கு வந்தது, ஒருவர் ஒரு பணம் வாங்கிக்கிட்டு அவர் என்ன இடத்துல தரல என்று சொல்றாருன்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. கொடுத்தவர் சொல்கின்றார், நான் இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த மரத்தடியில வைத்து நான் அவரிடம் பணம் கொடுத்தேன்னு சொல்கிறார். இவர் வாங்கவில்லை என்று சொல்கின்றார். இப்ப இயாஸ் ரஹமத்துல்லாஹி என்ன செய்றாங்க, நீ நல்லா யோசிச்சு பாரு, இவர்கிட்ட தான் பணம் கொடுத்தியா என்னன்னு சொல்லி அந்த மரத்தடிக்கிட்டு நீ எந்த இடத்துல கொடுத்தியோ அந்த இடத்துக்கு போய் அந்த மரத்தடியில் நின்று பாரு, அங்க ஏதாவது உனக்கு ஒரு யோசனை தோன்றும்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டு அலுவலகத்தில் பணம் வாங்கலன்னு சொல்லாரு, அவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கார். அவர் அங்க போயிருக்கார், நீதிபதியினுடைய உத்தரவு அல்லவா. இவர் மற்ற அலுவல்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இவர்கிட்ட கேட்கிறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு, இதுக்குள்ள அந்த மரத்தடிக்கு போயிருப்பாரா அப்படி போயிருப்பாரு இல்லையா அப்படின்னு இவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இல்ல இன்னும் போய் சேர்ந்திருக்க மாட்டார் அந்த மரத்தடிக்கு அப்படின்னு சொன்ன உடனே புடிச்சுக்கிட்டேன். பணம் வாங்கலன்னு சொல்லுங்க, அந்த மரத்தடியை பற்றி உனக்கு எப்படி தெரியும், ஒரு மரத்தடியில வச்சு கொடுக்கறேன்னு கொடுத்ததாக அவர் சொல்கிறார். அப்ப இவர் வந்து பணம் எனக்கு இல்லைன்னு சொல்லணும், அது எந்த இடம் எனக்கு தெரியலன்னு சொல்லணும், இல்ல இந்த பணம் வாங்கின அந்த மரத்தடி இன்னும் அவர் போய் சேர்ந்திருக்க மாட்டார்னு சொன்னதை வைத்து அவர் தான் குற்றவாளி என்று இயாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் முடக்கி பிடித்தார்கள். இன்னொரு வழக்கு இதே போன்றுதான். ஒரு தோட்டம், ஒருவர் தோட்டம் அல்ல, ஒரு பொருளை கொடுத்து விட்டு வெளியூருக்கு செல்கின்றார். அவரும் என்ன செய்யல, அந்த பொருளை நான் உன்னிடத்துல வாங்கவில்லை என்று சொல்கிறார். இப்ப இவர் வந்து இயாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க, நீ நாளைக்கு வா என்னிடத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் யாரு குற்றவாளியோ அவர் என்ன அழைக்கல, அவரை அழைத்து இந்த குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லல, சொல்லாம அரசாங்க கசானாவை எல்லாம் உன்னிடத்துல ஒப்படைக்கிறதாக நான் இருக்கிறேன், நீ சிறந்த பாதுகாக்கக்கூடியவன் என்று கேள்விப்பட்டேன்,
அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுல இருந்து நிறைய லாபத்தை அடைக்கலாமேன்னு சொல்லி அவருக்கு, நீ எப்போ அதனுடைய பொறுப்பை எங்கடத்துல ஒப்படைக்கிறீங்க, நாளைக்கு ஒப்படைக்கிறேன், இன்னைக்கு போ அப்படின்ட்டான். குற்றம் சுமத்தினார் அல்லவா, அவரை அழைத்து நாளைக்கு போய் நீ கேளு அப்படி கேட்டா அவர் என்ன செய்யறாரு, அவன் நீ அப்படி தரவில்லை என்றால் நீதிபதியிட்ட சொல்லுவேன்னு சொல்லு என்று சொல்லி அனுப்பிட்டார். உடனே அவர் மறுநாள் போய் அவரிடம், எனக்கு தந்ததை என்ன இடத்துல ஒப்படைத்து, அப்படி இல்லை என்றால் நீதிபதியிட்ட சொல்லிடுவேன். அப்ப அவர் நினைக்காரு, நீதிபதியிட்ட சொன்னா இஸ்லாமிய அந்த கசானாவை ஒப்படைக்கிறதா அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்டவர் நம்மள்ட்ட அன்னைக்கு ஒப்படைக்க மாட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னு, எனவே இவர்கிட்ட உள்ளதை கொடுத்துருவோம்னு சொல்லி என்ன செய்தாரு, அவர்கிட்ட உள்ளதை கொடுத்துட்டாரு. உடனே அவரை நீதிபதி கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்பினதாக வரலாற்றில் பார்க்கலாம். அதாவது சமயோசிதமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை அந்த இயாஸ் ராமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்றாங்க. நிறைய இது மாதிரியான திருப்பு, ஒரே ஒரு வழக்கில் மட்டும் நான் தோற்று போனேன் என்று அவங்களே சொல்றாங்க. அது என்ன வழக்கு என்றால், ஒரு தோட்டத்தை இருவர் வாதிடுறாங்க, இது என் தோட்டம் என் தோட்டம் என்று வாதிடுறாங்க. அப்போ ஒருவரிடம் இவர்கள் கேட்கிறார்கள், உன் தோட்டத்தில் எத்தனை மரம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் தான் உண்மையிலே உரிமையாளர், அது தெரியாது இவங்களுக்கு. எத்தனை மரம் இருக்கிறது என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்னாங்க, நீங்க எத்தனை வருடமா நீதிபதியா இருக்கிறீங்க இந்த கட்டடத்தில், இந்த ஆபீஸ்ல? 20 வருடமா இருக்கிற இந்த ஆபீஸினுடைய முகட்டின் கூரையில எத்தனை கம்பு இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப ஏஸ் ராமத்துல்லாலி அவர்கள் தெரியல, ஏனென்றால் தோட்டம் வச்சிருக்கிறவங்க நிறைய கண்கள் முளையும், எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த விஷயத்தில் மட்டும் நான் தோற்று போனேன் என்று ஏஸ் ராமத்துல்லாலி அவர்கள் சொல்கின்றார். இப்படி அவருடைய அறிவாற்றலை பற்றி உண்டான பதிவுகளை தான், அறிவார்ந்த முறையில் தீர்ப்பு வழங்கிய பதிவுகளை தான் இவங்களுடைய வரலாற்றில் நிறைய பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவ. இவர்கள் ஒரு கனவு கண்டார்கள், தானும் தன்னுடைய தாப்பனாரும் ஒரே குதிரையில, ரெண்டு குதிரையில சம வேகத்தில், ஒரே மாதிரியான வேகத்தில் போய்கிட்டே இருக்கிறதா கனவு கொண்டாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய மனைவிட சொல்லுவாங்க, என் தந்தை எந்த வயசுல மரணித்தார்களோ அதே வயசுல நான் மரணிப்பேன். அது என் தந்தையினுடைய குதிரையும் அந்த அளவுக்கு போகுது, என்னுடைய குதிரையும் அந்த கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவர்கள் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க தந்தைக்கு எத்தனை வயசு இருந்தோ அதே வயசுல அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதை அதே முற்கூட்டியும் மனைவிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு எங்க பாப்பாவுக்கு என்ன வயசோ அதே வயசு எனக்கு இன்னைக்கு முடியுது என்று முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு மரணத்தை முற்கூட்டி தெரியக்கூடிய அளவுக்கு சாலிகங்களா சாலிகனாக இருந்திருக்காங்க. அதே வயசுலேயே அவர்கள் வஃபாத்தானதாக பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹுவ அவர்களை புரிந்து கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தில் அமர செய்வானாக. வாஹிதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.